பாப்பு கண்ணா கவனிங்க. எம் மற்றும் என் இயல் எண்கள் எனில், எம்மு என்னு என்ன எண்கள் இயல் எண்கள். இயல் எண்கள்னா என்னடி கண்ண, நேச்சுரல் நம்பர்ஸ். என் ஈக்குவல் டு 1, 2, 3, 4 இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா. எந்த எம்மின் மதிப்புகளுக்கு 2n பெருக்கல் 5n என்ற எண் 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும். இப்ப இதுல 2 கொடுத்திருக்காங்க, என்னும் எம்மு இயல் எண்ணுட்டாங்க. இந்த எண் வந்து 5 என்ற இலக்கத்தை கொண்டு எப்ப முடியும்னு கேக்குறாங்க. எந்த மதிப்பு எம் இருக்கிற இடத்துல என்ன மதிப்பு, எந்த மதிப்பு போட்டா 5 முடியும். இல்ல நல்லா கவனி, 2n 2n 1 அப்ப என்னது 2. என்ன எண் இது? ரெட்டை எண் இல்லையா. ரெட்டை எண்ணா என்னது? மீதி இன்றி இரண்டால் வகுபடக்கூடிய எண் ரைட்டா. அடுத்தது 2n 2 2, 2, 4 இதுவும் என்ன எண்? ரெட்டை எண். அப்ப 2n எல்லாமே என்ன எண்களா வருது? இரட்டை எண்களா தான் வரும். 2n அப்படின்றது புரியுதா? என்ன என்ன வருது? அனைத்துமே இரட்டை எண்களாக தான் வரும். அதே மாதிரி 5 போடுங்க, 5n 1 என்ன எண்? 5 ரைட்டுங்களா. அப்ப என்ன வரும் நமக்கு? ஒற்றை எண். உடனே எல்லாம் மனசுக்குள்ள வந்து 5 என்ற இலக்கத்தை கொண்டு முடியும் எந்த எம்மின் மதிப்புகள் கிடையாது. எந்த எண்? 2n பெருக்கல் 5n இதையும் இதையும் பெருக்கணும். அதே மாதிரி 5n 2 அப்ப 25 ரைட்டா. 25 இது எதை கொண்டுதான் முடிஞ்சிருக்குது? 5 கொண்டுதான் முடிஞ்சிருக்கு சரியா. அடுத்தது 5n 3 என்னடி கண்ண? அடுத்தது 5n 3 அதுவும் என்னது? 5 கொண்டுதான் முடியும் ரைட்டா. அப்ப 2n புரியுதா? எப்போதும் இரட்டை எண்களாக இருக்கும். எண்ணின் அனைத்து மதிப்புகளுக்கும் இருக்கணும். எண்ணின் அனைத்து மதிப்புகளுக்கும் 2n இரட்டை எண் ரைட்டா. அதே மாதிரி எம்மின் அனைத்து மதிப்புகளுக்கும் நீங்க இப்படி ஐஃபன் போடக்கூடாதுரா, நீங்க எழுதணும். அனைத்து மதிப்புகளுக்கும் 2n ஆனது ஒற்றை எண் ரைட்டா. இது புரிதலுக்காக எழுதியிருக்கிறது. இது இருந்தா போதும், இது புரிதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக இப்படி எழுதியிருக்க. அப்ப இது என்ன எண்? 2n ரெட்டை எண். அப்ப இரட்டை எண் பெருக்கல் ஒற்றை எண் என்னடா கண்ணா? என்ன என்ன வரும்? கண்டிப்பா இரட்டை எண் பெருக்கல் ஒற்றை எண் என்ன என்னதான் வரும்? இரட்டை எண்ணாக தான் வரும் ரைட்டா. இப்ப பெருக்கி பாருங்க, எந்த என்ன வேணாலும் பெருக்கி பாருங்க. இது கண்டிப்பா இரட்டை எண்ணா தான் இருக்கும். இப்ப 2 பெருக்கல் 5 என்னது? 2 × 5 = 10. அடுத்தது என்னது? 4 × 4 = 20 புரியுதாடாக்கண்ணா? புரியுத புரியலையா? அடுத்தது 2 × 3 = 8 × 8 = 40 சரி. இதுல வந்து இப்படி பண்ணோம், அடுத்ததுலயும் பண்ணி பாருங்க. இதெல்லாம் புரிதலுக்காக செய்யறது, இதோட போதும். இது வந்து புரிதலுக்காக. அடுத்தது பாருங்க, இப்ப இதுவே 2 × 5 பெருக்கி பார்த்துட்டோம். அடுத்து என்னது? 25. 2 × 25 என்னடி கண்ணு? 50 ரைட்டா. அடுத்தது
நாலு இருபத்தஞ்சு என்னது நூறு, எல்லாமே எதை கொண்டுதான் முடியுது, பூஜ்யத்தை கொண்டு முடிகிறது. ஏன்னா அது ரெட்டை எண்களா தான் வரும். அதனால என்னன்னு சொல்லணும் நம்ம. இங்க என்ன கேட்டிருக்கிறாங்க அவங்க, எந்த மதிப்புகளுக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்ப என்ன சொல்லணும், எந்த ஒரு எம்மின் மதிப்பிற்கும் இது தேவையில்லை, கண்ணு இது தேவையில்லை, இது புரிதலுக்காக செய்யறோம், வேணும்னா செய்ய, ஒண்ணு தப்பு இல்ல. எந்த ஒரு எம்மின் மதிப்புக்கும் ரெண்டின் அடுக்கு என் பெருக்கல் ஐந்தின் அடுக்கு எம் ஆனது ஐந்தை கொண்டு முடியாது, ஐந்தை கொண்டு என கேட்டிருக்காங்க, அந்த வார்த்தை அப்படியே எழுதிக்கோங்க, ஐந்தை ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. புரியுதுங்களா, ஐந்து என்ற இலக்கத்தை கொண்டு முடியாது. புரியுதா, புரியுதா, புரியலையா? இது எழுதுனா தப்பு கிடையாது, இதை எழுதுனா ஒண்ணும் தப்பு கிடையாது. நமக்கு வேணுங்கிறது இதுதான். இந்த பாருங்க, ரெண்டு மார்க்கா இருந்தா இதுதான், இந்த ஸ்டெப் வேணும், இந்த ஸ்டெப் வேணும், இந்த ஸ்டெப் வேணும், கடைசியா இந்த வரி ரொம்ப முக்கியம், அவ்வளவுதான். ரைட்டுங்களா, புரிஞ்சுதா? வெரி குட்.